பிரதி அமைச்சராக முழுக்குடியேற்றம் புனர்வாழ்வு இந்து சமய அலுவலகங்களுக்கு காதர் மஸ்தான் என்னும் ஒரு இஸ்லாமியரை நியமித்திருப்பதாக இந்து மக்கள் முன்னிலையில் பல சர்ச்சைகள் எழும்பியிருக்கின்றன. ஒரு இஸ்லாமியரை ஏன் இந்து அமைச்சுக்கு கொண்டு வர வேண்டும் என்று, இது ஒருவேளை தவறுதலாக நடந்ததோ என்னமோ எனக்கு தெரியாது. இது ஒரு துக்ககரமான சம்பவம். ஏனென்றால் நாங்கள் ஜனநாயக ரீதியிலே போய்கொண்டிருக்கையில் இப்படியான பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்வது நல்லது. இருப்பினும் நான் இன்று காலை அமைச்சர் மாண்புமிகு சுவாமிநாதன் அவர்களை தொலைபேசி மூலம் ஒரு 11 மணி அளவில் கதைத்தேன். அப்பொழுது அவர் இதற்குத்தான் உடனடியாக ஜனாதிபதியோடு கதைச்சு ஒரு தீர்வை எடுத்து இதுக்கு நல்ல தீர்வை எடுத்து தருவதாக எனக்கு உறுதிமொழி அளிச்சிருக்கிறேன். இதை நான் உங்களுக்கு அறிய தருகிறேன். விவகார பிரதி அமைச்சராக இஸ்லாமியர் ஒருவரை எமது நல்லாட்சி அரசாங்கம் நியமித்ததன் மூலம் எமது இந்து மக்களின் கலாச்சாரத்தையும் மரபுகளையும் குழித்தோண்டி புதைத்துவிட்டது. இந்த விடயத்தை வத்தளை இந்து மன்றம் மிக வன்மையாக கண்டிப்பதோடு வத்தளை வாழ் இந்து மக்கள் அனைவருடனும் இந்த துயரத்தை பகிர்ந்து கொள்கிறது. இந்த விடயத்திற்கு உடனடியாக அனைத்து இந்து மத ஒன்றிய அமைப்புகளும் தமிழ் தலைவர்களும் உடனடியாக தலையிட்டு இந்த விவகாரத்தை உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டும். இல்லையேல் இது ஒரு இன்றைய நிலையில் இது ஒரு பாரதூரமான விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம். எதிர்காலத்தில் எமது இந்து மக்களுக்கு மிகவும் ஒரு நிலையான அபிவிருத்தியை கூட நம்மால் நிலைநாட்ட முடியாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சக்கர வண்டி சாரதி மற்றும் முச்சக்கர வண்டியில் பயணித்த கணவன் மனைவி ஆகியோர் படுகாயமடைந்த நிலையில் லெந்துளை வைத்தியசாலை